அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்து கடவுள்களை அவமதித்த மலையாள மனோரமா கம்பெனிக்கு எதிராக உத்தரப்பிரதேச போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அன்பர்களே, இந்து தர்மத்தை, இந்து கடவுள்களை, இந்து நம்பிக்கைகளை கேலி செய்வதும் இழிவுபடுத்ததும் பல பத்திரிகைகளுக்கும் பல எழுத்தாளர்களுக்கும் ஒரு வாடிக்கையாகவே மாறிவிட்டது. இந்த நிலையில் மலையாள மனோரமா குடும்பத்தைச் சேர்ந்த தி வீக் பத்திரிகையில் சிவனியும் காளிதேவியும் அவமதிக்கும் விதத்தில் படம் வெளியிடப்பட்டிருந்தது. இதையடுத்து தி வீக் ஹிந்துக்களின் மத நம்பிக்கையை புண்படுத்தியதாக கூறி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் உத்தரப்பிரதேச மாநில துணைத் தலைவர் பிரகாஷ் சர்மா மனோரமா குடும்பத்திற்கும் தி வீக் பத்திரிகைக்கும் எதிராக புகார் அளித்தார். மேலும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இதையடுத்து மனோரமா கம்பெனியை முதல் குற்றவாளியாகவும் தி வீக் எடிட்டரை இரண்டாவது குற்றவாளியாகவும் சேர்த்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்ற காவல் நிலையங்களிலும் இதுபோன்ற வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் 295A மத உணர்வுகளை தூண்டும் உத்தேசத்தில் திட்டமிட்டு செயல்படுவது என்ற பிரிவில் FIR போடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட விவாதத்தை ஏற்படுத்திய படம் இடம்பெற்ற கட்டுரையை எழுதியவர் பாரத பிரதமர் மோடியின் பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் பிபக் தேவ்ராய். இவர் காளி குறித்து எழுதிய கட்டுரையில் சிவனையும் காளியையும் அவமதிக்கும் விதத்தில் படத்தை தி வீக் பிரசுரித்துள்ளது. அவர் தி வீக்கு எதிராக களம் இறங்கியுள்ளார். தி வீக் எடிட்டர் பிலிப் மேத்யூவிற்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் என் கட்டுரையில் ஹிந்து கடவுள்களை அவமதிக்கும் விதத்திலான படத்தை மலையாள மனோரமா கம்பெனி திருகி நுழைத்துள்ளது. இனி உங்கள் நிறுவன வெளியீடுகளுடன் ஒத்துழைக்க மாட்டேன். உங்களுடனான தொடர்பை முடித்துக் கொள்கிறேன். நான் எழுதிய கட்டுரைக்கும் நீங்கள் வைத்த படத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. திட்டமிட்டு பிரச்சனையை ஏற்படுத்தும் நோக்கில் என்னை தேர்வு செய்து படத்தை புகுத்தியுள்ளீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அன்பர்களே, தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் என்பதால் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எல்லா இடங்களிலும் இந்து தர்மத்துக்கு எதிரான செய்திகள் கட்டுரைகள் வரும்போது புகார் அளிக்க இந்துக்கள் தயாராக வேண்டியது அவசியம். தொடர்வோம் உங்கள் கிரீஷ்.